முழங்கால் வரைக்கும் உயர்த்தி இருந்த சேலையை கணுக்கால் வரைக்கும் இழுத்து விட்டது யாரு? மணலி கந்தசாமி என்று கூறு என்ற மணலி கந்தசாமியை நம் குழந்தைகள் படிக்க வேண்டும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ஆடை அணிவதுதான் சுதந்திரம், ஆடை அவிழ்ப்பது அடிமைத்தனம். ரொம்ப பெரிய விஷயத்த சொல்ல போறேன். எவ்வளவு உயர்வான நிலைக்கு போனாலும், எவ்வளவு உயர்வான நிலைக்கு போனாலும் என் நிலையை மறந்ததில்லை, என் சூழலை மறந்ததில்லை, என் ஆடையை மறந்ததில்லை. ஏனென்றால் நான் தமிழச்சி, என் மதம் வேறு, உங்கள் மதம் வேறாக இருக்கலாம், ஆனால் நீயும் நானும் தமிழ், தமிழ் பேசுகிறோம், தமிழ் மரபோடு இருக்கிறோம். தமிழ் என்பது என்ன தெரியுமா? என் ஆடை. தமிழ் என்பது என் உணவு, தமிழ் என்பது என் உறவு, தமிழ் என்பது என் வாழ்க்கையில் அனைத்தும், என் நாடி நரம்பு மூச்சு எல்லாம் தமிழ். ஆனால் பிழைப்பதற்காக பல அறிவுகள், பல விஷயங்கள், பல பயணங்கள், அது வேறு. இங்க வந்து நின்ன உங்களுடன் உங்க உங்க ஆட்கள் எங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தினாங்க, நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. என்ன செஞ்சாங்க? வெரி குட், வெரி குட், வெரி குட். என்னன்னா பூ கொடுத்தாங்க, பட்டயம் கொடுத்தாங்கன்னு சொல்லாம ஷால் போட்டாங்கன்னு சொன்னப்பாரு. அதுல ஒரு சின்ன விஷயத்த மட்டும், அந்த முடிச்ச மட்டும் அப்படி லூஸ் பண்ணிட்டு போறேன், முடிஞ்சா நீ அவிழ்த்துக்கொள் அல்லது நீ போட்டுக்கொள், அது உன்பாடு. எனக்கு என்ன, ஏன் வந்த உடனே பெரியவர்களுக்கு ஒரு பெரிய சால்வையை எடுத்து உடலை மறைத்தார்கள்? நல்லா தெரிஞ்சுக்கோ, என்ன தாத்பரியம் தெரியுமா பிள்ளைகளா? மரியாதை என்பது உடலை மறைத்து வைத்திருத்தல். எப்ப நீ அதை திறந்து காட்டுறியோ அப்பவே மரியாதை போயிடுச்சுன்னு அர்த்தம். மூடி இருக்கிறது. ஆடை என்பது நம்முடைய அடையாளம், கிழிச்சு போட்டுக்கிறது இல்ல, கிழிச்சு உடலை காட்டுவது அல்ல என்றால் பண்பாட்டில் இருந்து கீழே இறங்கி இருக்கிறோம்ன்ற பொருள். ஒரு காலகட்டத்தில் பொம்பளை பிள்ளைங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு காலகட்டத்தில் நாம பிளவுஸே போட முடியாது, பிளவுஸ் போட்டா மார்பு அறுத்துட்டாங்க திருவிதாங்கூர்ல. அப்ப நடந்த போர் தான் வைக்கம் போர். மேல்சிலை இயக்கத்தை நடத்தினார் தந்தை பெரியார், இது என் உடல், நான் மறைத்துக் கொள்வேன், காட்ட மாட்டேன் என்று சொல்லி. ஏனென்றால் நாம முழங்காலுக்கு கீழே சில கட்ட முடியாது, அடிச்சு துவச்சிருவாங்க, ரத்தம் பார்க்க விட மாட்டாங்க, மேலாடை அணியவே கூடாது. தாய்மார்களும் பாட்டிமார்களும் இளம் பெண்களும் போட முடியாது பிளவுஸ், போட்டீங்கன்னா வரி கட்டணும், மார்பு வரின்னு பேர், அதுக்கு லக்ஸுரி டாக்ஸ், ஜிஎஸ்டி மாதிரி வரும். கடலை உருண்டை சாப்பிட்டா 18% கொடுக்கணும் நீ கவர்மெண்ட்டுக்கு. லக்ஸுரி டாக்ஸ் போட்டாங்க நமக்கு, பிளவுஸ் போடுறதுக்கு டாக்ஸ் கட்டுற நாட்டில், ஏ இது என் உடல், என்னுடைய மானம், இதை நான் மறைத்துக் கொள்வேன் என்று நமக்கு சீலையை மாறாப்புல போட்ட எத்தனையோ பெரியவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துவதை விட்டுவிட்டு அதை குறைத்துக் கொண்டு தெரியலாமா? முழங்கால் வரைக்கும் உயர்த்தி இருந்த சேலையை கணுக்கால் வரைக்கும் இழுத்து விட்டது யாரு? மணலி கந்தசாமி என்று கூறு என்ற மணலி கந்தசாமியை நம் குழந்தைகள் படிக்க வேண்டும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ஆடை அணிவதுதான் சுதந்திரம், ஆடை அவிழ்ப்பது அடிமைத்தனம். ஆடையை குறைத்துக் கொள்ளுதல் அடிமைத்தனம். ஆண்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த விஷயத்துல, அவங்கள நீ வந்து ஆடையை குறைச்சிடலாம், அவங்களை சினிமாவில் நீ பார்க்க முடியாது. ஜுகுரிச்சில் ஆடினாலும் ஃபுல் கவரோ கவரேஜோடு ஆடுவாங்க. நம்ம பொம்பளை பிள்ளைங்க தான், கால் கட்டிக்கிட்டு, கையை கட்டிட்டு, உடம்ப கட்டி, எங்கே உடல் காட்டப்படுகிறதோ அங்கே அந்த பெண்ணினுடைய ஏதோ ஒன்று விற்பனை செய்யப்படுகிறது. மானமுள்ள தமிழ்ச்சிகள் நம்முடைய உடல் அசைவுகளையோ உடலையோ விற்பனை பொருளாக மாற்ற மாட்டார்கள் என்பதுதான் நம்முடைய மண்ணினுடைய பண்பாடு. நாம் வீர தமிழ்ச்சிகள், மானத்துடனான தமிழ்ச்சிகள். அப்படிதான் நம்முடைய டிரெஸ் இருக்கணும், அப்படிதான் நம்முடைய சொல்ல இருக்கணும், அப்படித்தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும்.